இருக்கணும். நீர்நிலைகள் நம்முடைய உயிர் ஆதாரமாக இருக்கிறது. அப்போ இந்த உயிர் ஆதாரத்தை பாதுகாப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்? எந்த அரசாங்கமும் ஒரு புதுசாக ஒரு 100 ஏரிகளையும் ஒரு 100 குளங்களையும் கண்டிப்பாக வந்து புதுப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. அரசாங்கம் இப்போ நடவடிக்கை எடுக்குது அப்படின்னா மக்கள் அதுக்கு ஒத்துழைப்பு பண்ணணும். நம்ம முற்காலத்தில் இருந்த மாதிரி திரும்ப போய் நம்ம ஏரி குளங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். நீரின்றி அமையாத உலகம்ன்ற ஒரு முக்கியமான ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாலே இதுக்கு எல்லாமே தீர்வு கிடைச்ச மாதிரி. இன்றிலேருந்து இனிமேல் எந்த ஏரியும் மூடக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு சட்டம் போடணும். உணர்வு பூர்வமாக எல்லாருக்குள்ளேயும் கொண்டு வரணும்னா, இப்போ ஒரு சாதா மக்களில் போய் நீங்கள் ஏரியை பாதுகாக்கணும் யாரும் போக மாட்டாங்க. ஸோ அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக கவர்மெண்ட்டு இப்போ பல ஏரி சுற்றுலான்னு ஒன்று அமைக்கலாம், ஏரி திருவிழான்னு வைக்கலாம், இல்லை ஏரிகளுக்கு சார்ந்த கடைகளை அமைக்கலாம், அங்கேயே ஃப்ரெஷ் சீஃபுட். உண்மையாகவே கிராமத்தில் வந்து மீன்பிடி திருவிழானே வச்சாங்க ஏரியில் வந்து ஒரு நாள். வந்து எல்லாமே தொலைஞ்சு போயிருச்சு. ஃபேக்ட் வைக்கணும். என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் வச்சா சரி. பிளாஸ்டிக் உபயோகத்தை நம்ம தடுத்தோம்னாவே நமக்கு 40% ஆஃப் வந்து குப்பைகள் வந்து குறைஞ்சிரும். குப்பைகள் குறைஞ்சாவே உங்களுக்கு வந்து நீர்நிலைகள் ஈஸியாக பாதுகாக்கலாம். ஒரு பக்கெட்டில் தண்ணியை நிரப்பி குளிங்க, ஷவர் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணுறதுல பெரிய மாறுதல் ஏற்படும். தனிமனிதன் ஒழுக்கம், குடிநீரை சேகரித்தல், ஏரிகளின் பயன்படுத்துறது அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு, இது நாளும் இருந்துச்சுன்னா பின்னால் வர சங்கதிக்கு அட்லீஸ்ட் நம்ம தண்ணியாவது கொஞ்சம் விட்டுட்டு போகணும். மக்களுக்கு வந்து நிலத்து மேலே இருக்கக்கூடிய மோகம் வந்து குறையணும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நகர வளர்ச்சின்றது வந்து கொஞ்சம் கம்மியாகணும். நம் நாட்டுக்காக, நம் குடிநீருக்காக, நம் தேவைக்காக நாம் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். அரசாங்கத்திற்கு மட்டுமல்ல அரசாங்கத்திற்கு தோல் கொடுக்க வேண்டும், அவர்களும் அதுக்கு கை கொடுக்க வேண்டும். தண்ணியை நம்ம முதல்ல காசு கொடுத்து வாங்குறது நிறுத்தணும். ரெண்டாவது, தண்ணியை கார்பரேட்டுக்கு காசுக்கு விற்கணும். நம்ம தண்ணியை சும்மா கொடுக்கறதுனால தான் அவன் கார் தயாரிக்கிறதுக்கு பல லட்சம் லிட்டர் தண்ணியை ஊற்றி கார் தயாரிக்கிறான். 10 பைசாக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கி நமக்கு 24 ரூபாய்க்கு தண்ணி விற்கிறான். அவங்க தண்ணி வாங்கி குடிக்கிறத நம்ம பெருமையாக நினைக்கிறோம் இல்லையா, அதை முதல்ல நிறுத்தணும். வெரி குட். அந்த பெருமையை, மினரல் வாட்டர் குடிக்கிறதுல ஒரு பெருமை இருக்குது நம்ம மக்களுக்கு, அதை நின்னால் அதை நிறுத்தினாலே போதும் தண்ணியோட அருமை எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும். குழந்தைங்க வந்து ஏரிக்கு கூட்டு போய் காட்டணும், இதுதான் ஏரி இதுதான் ஆறுன்னு காட்டணும். ஸோ அப்படி காட்ட ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அதோட முக்கியத்துவம் என்னென்னு. ஸோ அடுத்த தலைமுறைக்கு இது போகும். ஸோ பாடத்திட்டத்தில் ஒரு மாற்றம் தேவைப்படுது, அந்த மாற்றம் மட்டும்தான் தண்ணியை காப்பாற்ற முடியும். இதை பார்க்குறவங்களாவது அட்லீஸ்ட் எங்கள் கூட சேர்ந்து வேலை செய்யணும். ஒரு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு எங்கள் கூட வாங்க, ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நேராக அந்த மரக்கன்றுகள், அடுத்து ஏரி, அப்படி ஒரு ஸ்டெப்பாக போகலான்னு சொல்கிறோம். வாட்டரை நம்ம வந்து சேமிக்கணும்னாக்கா நம்ம ஒவ்வொரு வீட்டு ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் நம்ம பண்ணணுங்க, அது முக்கியம். அதுக்கடுத்து நமக்கு மழை வேணும், நமக்கு உயிர் தொழில் தேவைப்படுதுனாக்கா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் நம்ம ஒவ்வொருத்தரும் இன்னிலேருந்து நம்ம ஒரு மரத்தை நடணுன்ற ஒரு உறுதிமொழியை நம்ம எடுத்துக்கணும். அப்போ நமக்கு மழை நீர் ஈஸியாக கிடைக்கும். வெளி மாநிலங்கள்லேருந்து மாவட்டங்கள்லேருந்து வந்தவங்க தான் இங்கே வரும்போது உடனே வரக்கூடிய அவங்க குடியிருக்கக்கூடிய பகுதி எதுன்னா ஆற்று பகுதி அல்லது கவர்மெண்ட் பொறுப்போக்கு லேண்டு. அங்கே வந்ததுக்கப்புறம் பட்டா போட்டு கொடுக்க ஆரம்பித்த உடனே எல்லாரும் ஆக்கிரமிப்பு. ஆக்கிரமிப்புக்கு காரணமே அரசுடைய கொள்கைகள். அதை போகணும். அடுத்தது பிலாங்கினஸ், எது என்னுடைய ஊர், இதை நான் பாதுகாக்கணும்னு ஒவ்வொரு 5 தலைமுறை 6 தலைமுறைக்கு இங்கே இருக்கிறவன் கொடி பிடிச்சானா சரியாக இருக்கும். மழை நீரை வீணாக்காமல் சாலை ஓரங்களில் பக்லேஷன் பிட்டு போட்டு ரீசார்ஜ் பண்ணணும். காடுகளை இப்பொழுது அழிந்து கொண்டு வருகிறது, அதை குறைக்கப்பட வேண்டும். மேலும் மரங்கள் நிறைய நட வேண்டும். நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். ஆக்கிரமிப்பாளர்கள் மீது பாய்கின்ற சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். அதிகாரிகள் சரியாக செயல்பட வேண்டும். இது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஏரிகளை பராமரிப்பதற்கு விவசாயிகளுடைய ஊக்கம் மிக மிக தேவை. கவர்மெண்ட் நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் நம்பினா ஒன்றும் ஆகாது அப்படிங்கும் போது மக்களாவே முன் வந்து அவங்களாவே நீர்வழி பாதைகளை சரி பண்ணால் ஸோ தண்ணீர் வந்து எல்லாத்துக்கும் ப்ராப்பராக போகும். அறிவிக்கப்படாத ஒரு குப்பை கிடங்காக ஏரியை மாத்திர இந்த மனநிலை நம்ம கிட்ட மாறினா தான் ஏரியை காப்பாற்ற முடியும். நீர் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதனை ஆழப்படுத்தி கரைகளை பலப்படுத்தி அதை ஒரு சுற்றுலா தலமாகவோ அல்லது அதை ஒரு பாரம்பரிய சின்னமாகவோ இருக்கக்கூடிய எல்லா ஏரிகளையும் அறிவித்தால் மட்டுமே இந்த மாதிரியான பிரச்சனைக்கு தீர்வு. வீட்டில் இருக்க தண்ணீர் கழிவு தண்ணீர் வெளியே போகக்கூடாது. கெமிக்கல் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நம்ம பூமியிலே விட்டுடலாம். நம்ம அதே மாதிரி ஆழ்துணை கிணறுகளை போடுறத தடுக்கணும். விவசாயத்தை ஊக்குவித்தாலே வந்து ஏரிகளை வந்து முக்கியமாக பாதுகாத்துடலாம். 6th to 10th காலேஜ் அவங்களுக்கு எக்காலஜிக்கல் ஸ்டடிஸ் பற்றி எடுக்கணும், கிளாஸ் எடுக்கணும். நீர் வழித்தடங்களை வந்து இனிமேல் இருக்கிறதையாவது அழிக்கக்கூடாது. அடுத்து வந்து வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியா வந்து நம்ம பாதுகாக்கணும். கண்ணன் சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாவற்றையும் பணமாக பார்க்கக்கூடிய இந்த சிந்தனையை ஏற்படுத்திய, மக்கள் மத்தியில் இந்த சிந்தனையை ஏற்படுத்திய இந்த அரசு அரசியல் கட்சிகளை தூக்கி எறிந்தால் மட்டும்தான் நாம் எல்லாவற்றிலிருந்தும் இந்த மண்ணையும் இந்த நீரையும் மக்களையும் எல்லா உயிரினங்களையும் பாதுகாக்க முடியும்.
வாட்டர் கேட்ச்மெண்ட் நீர்ப்புடி பகுதி வந்து காப்பாற்ற வேண்டிய சூழல் வந்து ரொம்ப ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருக்குது. மைனிங் எஸ்பெஷலி சேலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேதாந்தான்ட்டு ஒரு கம்பெனி பாக்ஸைட் மைனிங் பண்ணி ஷெர்வான் மலையிலிருந்து வர மூணு ஆறுங்களை காணாமல் போயிடுச்சு. இன்றைக்கி சேலத்தில் அஞ்சு ஆறு பேர் கேட்டோம்னா யாருக்குமே தெரில. கொல்லிமலையிலையும் வேதாந்தா பாக்ஸைட் மைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. மேக்னசைட் மைனிங் பண்ணி ஒரு 28 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எங்கள் நீர்ப்புடி பகுதி 30 ஏரிக்கு வர ஓடைங்களை வந்து காணாமல் போயிடுச்சு. ஸோ நீர்ப்பிடிப்பு பகுதியை பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ரெண்டாவது கண்டிப்பாக லா வந்து ஒரு ஆசா ஆகாமல் ஒரு கம்யூனி மியூட் ஸ்பெக்டேட்டர் ஆகாமல் கொஞ்சம் செயல்படணும். ஆக்கிரமிப்புலேருந்து என்க்ரோச்மெண்ட்லேருந்து டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டியிலிருந்து பாய்சனிங் ஆஃப் வாட்டர்லேருந்து ஏர் அண்ட் வாட்டர் ஆக்ட்லேருந்து எல்லாமே செயல்பாட்டுக்கு வர வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. மக்களும் இணைஞ்சு அட்லீஸ்ட் நீங்கள் இளைஞர் ரொம்ப உச்சக்கட்டத்தில் பேசினால எல்லாம் யங்ஸ்டர்ஸோட ஒரு முதல் கடமை வந்து லா இம்ப்ளிமெண்ட் ஆகுதா கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஃபைவ் டியூட்டிஸில் வாட்டர் பாடிஸ் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அந்த அடிப்படையில் லா திருப்பி யூஸ் பண்ணி ஆகணும் நம்ம. நன்றி திரு சண்முகசுந்தரம், உங்களுடைய கருத்து. சமீபத்திய மத்திய அரசினுடைய நீர்வளத்தினுடைய ஆய்வின்படி அகில இந்திய அளவிலே கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் 61% உபயோகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக தமிழ்நாட்டில் வந்து 77% நிலத்தடி நீரில் எக்ஸ்ட்ராக்ஷன் முடிஞ்சு போச்சு. இது வந்து 2011 எடுத்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போது இது அதிகமாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னும் 10 வருஷம் கழிச்சா இன்னும் மோசமாக இது போயிடும். பர்டிகுலராக தமிழ்நாட்டில் வந்து 372 பிளாக்கில் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து 90% மேலே போயிடுச்சு. அதில் ஒரு வந்து முறப்பூர்னு ஒரு பிளாக்கு, அந்த பிளாக்கில் வந்து இந்த நீர்நிலைகளை புதிதாக உருவாக்குறது ஏற்கனவே இருக்கிற நீர்நிலைகளையும் பராமரிக்கிறது இது போன்ற திட்டங்கள் செயல்பட்டு இருக்குது. இப்போ அதை நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன். இது வந்து ஒரு 2 வருஷமாக அங்கே செயல்பாட்டில் இருக்குது. இந்த 2 வருஷத்தை அதனுடைய அதனுடைய பெனிஃபிட் வந்து அதனுடைய வாட்டர் லெவலில் மெஷர் பண்ணி பார்த்தா நல்லா தெரியுது இங்கே. ஸோ இது மாதிரி வந்து அந்த 372 பிளாக்லேயும் செஞ்சால் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் குடிநீர் வடிகால் வாரியத்தால் 560 கூட்டு குடிநீர் திட்டங்கள், 160,000 தனி மின்விசை திட்டங்கள் செயல்பாட்டில் இருந்து வருது. இது வந்து கோடை காலத்துலன்னு வரும்போது அந்த போர்வெல்லேருந்து பம்ப் பண்ணுறது வந்து கொடுத்திறன் குறைஞ்சி போயிது. அதனால் குடிநீர் விநியோகம் சரியாக நடக்கலை. ஸோ எங்கே பார்த்தாலும் சாலை மறியல் பானை உடம்பு போராட்டங்கள்லாம் இதெல்லாம் நடக்குது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும்னா ஏற்கனவே இருக்கிற நீர்நிலைகளை நல்லா பராமரிக்கணும், அதோட புதிய நீர்நிலைகளை உருவாக்கணும். அகில இந்த அளவில் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்டில் லேக் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது, நேஷ்னல் லேக் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலே வந்து தமிழ்நாடு லேக் கன்சர்வேஷன் அத்தாரிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு தலைமைச் செயலாளர் அந்தஸ்தில் வந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு மானிட்டரிங் கமிட்டி போட்டு அவரை சேர்மனாக போட்டு அவ்வப்போது அதை ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது என்னுடைய நன்றி. ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு 25வது இடத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை, ஒன்று இமயமலையும் மேற்கு தொடர்ச்சி மலை தான் இந்தியாவோட சீதோஷ நிலையே மாற்றத்தையும் அல்லது வேறு மாதிரியான வடிவம் கூட, எனவே அதை ஒன்று பாதுகாக்கணும் மத்திய அரசு மாநில அரசு. ரெண்டாவது வந்து நீர் ஆதாரங்களில் இப்போ சொல்கிற மாதிரி கழிவு நீர் மற்றதை இது கலப்பதை வந்து தடுப்பதற்கான உரிய கண்காணிப்பு சுற்றுப்புற சூழல் இருந்தால் கூட 40 மைக்ரான் கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். இந்த விவசாயிகளுக்கான இப்போ இந்த நீர் நிலைகள் அவர் சொன்ன மாதிரி அந்த நீர்ப்பிடிப்பு ஏரியா நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய அந்த இது இருக்குது. இன்னொன்று டெக்னாலஜியில் வந்து இஸ்ரேல் தான் கிளவுட்ஸே அவன் வந்து லேபில் உருவாக்கிட்டான், மழை மேகங்களை உருவாக்கி மழை மேகங்களை இது பண்ணலாம். சைனாவோட டெக்னாலஜி தான் இப்போ நம்ம சமீபத்தில் வடகிழக்கு பருவமழை கூட குறைய போகுதுன்னு சொல்கிறாங்க. ரைன்சிஸ் கன்னுன்னு இருக்குது சைனாவோட டெக்னாலஜி, அது இங்கிருந்தே வந்து பண்ணலாம். முன்னாடி டாட் போர்டில் அதை யூஸ் பண்ணாங்க, சில்வர் நைட்ரேட்டை போய் ஹெலிகாப்டரில் பண்ணாங்க, அது தேவைப்படாது. கீழே இருந்த மேகங்களோட குளிரூட்டும் தன்மை, எவ்வளோ நேரத்தில் அது குளிரும், எந்த நீர்ப்பிடிப்பு ஏரியாவில் அது மழை வரும் அப்படின்றத கணக்கு பண்ணி இந்த ரைன்சிஸ் கன் அப்படின்றதெல்லாம் பயன்படுத்துவதற்கு நியூ டெக்னாலஜி பண்ணும். நாலாவதாக ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி ஆரம்பத்தில் நீர்நிலையை பாதுகாப்பதற்கு அரசு மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இன்னும் நீங்கள் வந்துருக்கூடிய இளைஞர்களுக்கு நான் ஒரே ஒரு காலம் என்ன, டெய்லி அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் அல்லது பத்திரிகைகளுக்கோ அல்லது மற்ற இடங்களுக்கோ தண்ணீரோட சம்பந்தமான பாதுகாக்க வேண்டிய அவசியம் குறித்து ஒரு மெசேஜோ ரெண்டு மெசேஜோ அமிச்சா அனுப்புகிற அந்த இளைஞர்களுக்கு என்னுடைய மனதார வணக்கத்தை நான் சொல்லிப்பேன். உங்களுக்கும் கலைஞர் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நிதி தெரியும். நன்றி சார். அந்த நீரை பற்றி சொல்லுகிற போது சொல்கிறார்கள், நம்முடைய நீரினுடைய பற்றாக்குறை என்பது நாம் நீர் இல்லாததனால் இருப்பதில்லை, நீரை சரியாக நிர்வாகிப்பதனால் இல்லாத இருக்கக்கூடிய பிரச்சனை என்ற. அப்போ நீர் நிர்வாகம் என்பது இங்கு அடிப்படையாக இருக்க வேண்டும். எந்த தண்ணீர் யாருக்கு போகணும், எந்த இடத்துல எப்படி சேமிக்கணும், நீர்ப்பிடிப்பு பகுதிகளை எப்படி, ஏரிகளை எப்படி தூர்வாகிறது, பன்னாட்டு கம்பெனிகளுக்கு என்ன தடை விதிப்பது என்பதை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வரலாற்றை படிக்கும்போது பார்ப்போம், கல்வெட்டுகளில் கூட இருக்கிறது என்னென்னா, அவர் மரம் வெட்டினார்,
குலம் நட்டார். இதுதான் உங்களுடைய சிறப்பு பெருமைகளாக சொன்னார்கள். முதலாம் ராஜராஜ சோழன் வடநாட்டினுடைய வெற்றியை எப்படி கொண்டாடினான் என்று வரலாற்றை பார்க்கின்ற போது அதுக்கு ஜலஸ்தலம் என்று பெயர் வைத்திருக்கான். ஒரு மிகப்பெரிய ஏரியை வெட்டி அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடியிருக்கிறார்கள். ஆகவே ஆட்சியாளர்கள் கூட வெற்றியை பட்டாசு வெடித்தோம் டிஜிட்டல் பேனர்லையும் கொண்டாடுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு ஊரில் ஒரு ஏரியை தூர்வாரி கொண்டாடினாங்களா, நிச்சயமாக நன்றாக இருக்கும். இது வந்து அரசு செய்ய வேண்டிய ஒரு கடமையாக தான் நான் பார்க்கின்றேன். வள்ளுவன் மிக அழகாக சொன்னான், நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நீரின்றி அமையாத உலகின்ற நீரின்றி உலகு அழியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படாமல் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த தலைப்பை எடுத்தோம். நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வரவேற்கப்படக்கூடிய கருத்துக்களாகவே இருக்கிறது. இந்த நீர்நிலைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். அதாவது கடைசி சொட்டு நீர் விஷமாகின்ற போது விழித்துக் கொள்வதற்கு முன்பாகவே நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். அந்த விழிப்புணர்வை இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கும் என்று நான் நம்புகின்றேன். நீர்நிலைகளை பாதுகாப்போம், ஏரிகளை பாதுகாப்போம். இதற்கு அடுத்த தலைமுறைக்கு முதல் வகுப்பிலிருந்தே இதை பாடமாக வைப்போம் என்று சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.